இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ப்ரீமச்சர் எஜாகுலேஷன், விந்து விரைவில் வெளியாதல் அல்லது விந்து முந்துதல். ப்ரீமச்சர் எஜாகுலேஷன்னா உடல் உறவு ஆரம்பித்தவுடன் முழுமையாக திருப்தி அடையாமல் விந்து வெளியே வருவது ப்ரீமச்சர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உடல் உறவு கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில உடல் உறவு ஆரம்பித்து 30 செகண்ட் to 1 மினிட் 30 வினாடியிலிருந்து 1 மினிட்குள்ளேயே விந்து வெளியே வந்துச்சுன்னா அது ப்ரீமச்சர் எஜாகுலேஷன் சொல்லலாம். செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவு ஆரம்பித்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது 2 மினிட்ஸ்குள்ளேயே 2 நிமிடத்திற்குள்ளாகவே விந்து வெளியேறுவது ப்ரீமச்சர் எஜாகுலேஷன். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான செக்ஷுவல் டைம் பாத்தீங்கன்னா 2 to 10 மினிட்ஸ், 2 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில திருப்தி இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு முடிஞ்சுச்சுன்னா அது ப்ரீமச்சர் எஜாகுலேஷன். தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் உடல் உறவில் இருக்க அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் திருப்தியாக இருக்க 2 டிப்ஸ் இருக்கு, 2 டெக்னிக்ஸ் இருக்கு. இதை பத்தி நான் கம்ப்ளீட்டா டீடைல்ஸா நான் சொல்றேன். இது சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப நீண்ட நேரம் இருக்கிறதுக்காக. வணக்கம், நான் டாக்டர் அலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ப்ரீமெச்சர் எஜாகுலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்து விரைவில் வெளியாதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது முழுமையாக திருப்தி அடையாம அதே மாதிரி உறவு முடிவதற்கு முன்பாகவே வந்து விந்து வெளியே வந்துடும். இன்கம்ப்ளீட் செக்ஸ், அன்சாட்டிஸ்பைட் ஆக்சம். ஏன்னா நம்ம கப்புள்ஸ்ல வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது திருப்தி பண்ண முடியாது, அவங்களுக்கும் திருப்தி இருக்காது உங்களுக்கும் திருப்தி இருக்காது. அதனால வந்து இன்கம்ப்ளீட்டாக செக்ஸ் முடியுதுன்னா ப்ரீமெச்சர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். முக்கியமா வந்து இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா 40% 40% ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. நம்ம கிளினிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தம்பதிகள் வருவோம், ஆண்களும் வரும், சார் இந்த மாதிரி மனைவியோட கிட்ட நெருங்கும் போது எனக்கு விந்து சீக்கிரமா வெளியே வந்தது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் உடல் உறவு ஆரம்பித்து 1 மினிட்குள்ளேயே எனக்கு விந்து சீக்கிரமா வெளியே வருது. இன்னும் சில ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, சார் மனைவியோட நான் வந்து உடல் உறவு ஆரம்பித்து 2 மினிட்ஸ்குள்ளேயே எனக்கு விந்து வெளியே வருது, ஆனா இருந்தாலும் எனக்கு திருப்தி ஆகல, என்னுடைய பார்ட்னருக்கு நான் திருப்தி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு வரோம். இது யாரும் பயப்பட தேவையில்லை, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா இருக்கு, இது கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணலாம். நம்ம கிளினிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிருக்கோம், யாரும் பயப்பட தேவையில்லை. முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநிலையான காரணங்களுக்கு, உடல்நிலையான காரணங்களுக்கு, இது உணவு பழக்க மாற்றத்தினால காரணங்க இருக்கு. மனநிலை காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸைட்டின் பயம் அதிகமா இருக்கும். நம்ம பார்ட்னர் கூட நம்ம போய் செக்ஸ் பண்ணும் போது சீக்கிரமா விந்து வெளியே வந்துருமா, அது ஒரு பயம் இருக்கும். செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாங் டைம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அது ஒரு எக்ஸைட்டின் பயம். அந்த பதற்றத்திலே என்ன ஆகும், சீக்கிரமா வந்து விந்து வெளியே வந்துடும், அது ஒரு முக்கியமான காரணம். செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர்பேஷன், சுய இன்பம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சுலர்ஸ்ல அன்மேரிட் டைம்ல வந்து மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் வந்து அளவுக்கு அதிகமாக பண்ணிடும். அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது ஆப்டர் மேரிட் உடல் உருவம் ஆரம்பித்து ஆப்டர் பெனட்ரேஷன் அந்த மாதிரி ஆரம்பித்து சில நிமிடங்கள்லயே சில வினாடிகள்லயே வந்து விந்து வெளியே வந்துடும். காரணம் என்னன்னா, அளவுக்கு அதிகமா வந்து சுயன்பம் பண்ணதால அந்த பயம் பதட்டம் கண்டிப்பா இருக்கும், அதனால விந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உணவு பழக்கத்துல மாற்றத்தினால சில பேர் வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் வந்து அதிகமாக இருப்பாங்க. செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் அடிஷனல், புகைப்பிடித்தல், மது அந்துதல், இந்த மாதிரி காரணத்தினாலையும் விந்து வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். இன்னும் சில ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பயம் பதட்டம் அதிகமா இருக்க இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு முன்னாடியே வந்து சிலதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி உள்ள வந்து பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை டைம்ல உடல் உறவு பண்ணும் போது சீக்கிரமாக வந்து விந்து வெளியே வந்துடும். இது முக்கியமான காரணம். உடல் உறவு நேரம் அதிகரிக்க அல்லது தாம்பத்திய வாழ்க்கை நீண்ட நேரம் இருக்கிறதுக்காக முக்கியமான 2 டெக்னிக் 2 டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைவர்ஷனல் தெரப்பி. டைவர்ஷனல் தெரப்பினா நம் உங்களுடைய எண்ணங்கள் மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் தான் டைவர்ஷனல் தெரப்பி. எக்ஸாம்பிள், உடல் உறவு ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு 50% எண்ணங்கள் வந்து உறவிலும், 50% வந்து வேற சிந்தனை வேற எண்ணங்கள் வந்து மாற்றுறதுனால நம்மளோட உடல் உறவு நேரம் வந்து அதிகம் பண்ணலாம். செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 to 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணணும். 100, 99, 96, 90 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி எண்கள் வந்து தலைக்கீழாக 100 to 1 வரை தலைக்கீழாக 100, 99, 97, 96, 95 மாதிரி தலைக்கீழாக வந்து எண்கள் மிஸ் பண்ணாம கரெக்டா கவுண்ட் பண்ணும் போது நம்மளுடைய செக்ஷுவல் டைமிங், உடல் உறவு வந்து நேரம் வந்து அதிகரிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்கே வரும்போது நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் வரும்போது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல வந்து மெடிசன் கொடுத்து இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம சொல்லிட்டு அனுப்போம். செகண்ட் டைம் சேம் பேஷண்ட் வரும்போது அவங்களே எங்களுக்கு சொல்லுவோம், சரி இந்த மாதிரி அந்த மெடிசனும் கண்டினியூ பண்ணோம், செகண்ட் வந்து நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது
போகுது, லாங் டைம் வந்து செக்ஷுவல் டைம் இருக்கு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா திருப்தியா அவங்களே சொல்லும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் போது உங்களுடைய உடல் ஒரு நேரமும் அதிகரிக்கலாம். அதனால வந்து நீங்க கரெக்டா இது ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி வந்து யாருக்காவது இன்னைக்கு சீக்கிரமா வந்து விந்து வெளியே வந்தது, ப்ரீமேஜர் எஜாகுலேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. இது கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்ணலாம். ஏன்னா சில தம்பதிகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆகுது, இந்த மாதிரி வந்து சீக்கிரமா முடிஞ்சிருந்து அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்குள்ள ஏதாவது பயம் பதற்றம் இருந்துச்சு இல்ல எங்களுக்குள்ள ஏதாவது சீக்கிரமா விந்து வெளியேறும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, போன் பண்ணி நீங்க நேரிலே வந்து இதை பார்க்கலாம், இல்ல வந்து போன் கான்டாக்ட்ல வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வேல்யூபிள்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங் வீடியோ.